உங்களுக்கு தாங்க அனைவருக்கும் எனது மகிழ்ச்சியான ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரபஞ்சத்தில் பஞ்சபூத இயக்கத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பஞ்சபூதத்துக்குரிய ஒரு தத்துவம் ஒருங்கிணைந்தது நம்மளுடைய குருநாதர் பொதுவுடைய மூர்த்தி ஐயா. நானும் ஒரு ஏபி ஜோதிடர் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு நான் கர்வப்படுகிறேன். ஏன்னா நான் வந்து ஆக்சுவலாக மாணவன் அல்ல, நான் ஸ்டூடெண்ட் இல்லை, ஆனால் நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்துருக்கேன். இது வரைக்கும் நான் வந்து வகுப்பில் வந்து அக்ஷயவாக்கு பத்ததியை நேராக இது வரைக்கும் நான் கற்றுன்றது இல்லை. எனக்கு மானசீகமாகவே பதவியை கொடுத்த ஐயா எனக்கு கொடுத்து விட்டார். இதுதான் நிஜம், இதுதான் உண்மை. இப்போ வரைக்கும் நேற்று சந்திராயன் விட்ட பூஜை வரைக்கும் நல்லபடியாக நடந்துருக்கிறது. அதுவும் நான் பெருமையுடன் சொல்லப்பட்டிருக்கேன், நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கொரோனா டயத்தில் எனக்கு ஜோதிடத்தை இன்னும் கொஞ்சம் நான் விரிவாக தெரிஞ்சு இன்னும் நிறையா பேருக்கு நல்ல ஒரு விதமாக ஒரு விஷயத்தை நான் கொடுக்கணும்னு என்னுடைய தேடுதலில் கிடைச்ச ஒரு பொக்கிஷம்தான் இந்த அக்ஷயநக்ஷத்திர பத்ததி. இந்த அக்ஷயநக்ஷத்திர பத்ததிங்கிற ஒரு விஷயத்தை நான் யூடியூப் மூலமாக அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொண்டு நான் என்னுடைய சொந்த முயற்சியில் என்னால் எவ்வளவு தூரம் எல்லாருக்கும் சிறப்பாக அதை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து அதை செய்து வந்தேன், செய்து வருகிறேன். இந்த விஷயம் பல பேர் என்னிடம் ஜாதகம் பார்த்து அது நான் எழுதி கொடுத்த டேட்டுக்கு நிச்சயதார்த்தமாயிருக்கு, எழுதி கொடுத்த டேட்டுக்கு திருமணமும் நடந்திருக்கு. இந்த பெருமை கூட அக்ஷயத்திற்கு கிடைத்த ஒரு வெற்றி அப்படின்னு சொல்ல முடியும். இந்த விஷயம் கஞ்சி காமகோடி பீட்டாதிபதி ஜெகத்குரு விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு அவருக்கு தெரிய வந்து என்னை ஸ்ரீ ஹைதராபாத் ஹைதராபாத்தில் ஜோதிஷ சதஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சபையை ஏற்பாடு செய்திருந்தார். அந்த சமயம் எனக்கும் ஒரு அழைப்பு கிடைத்தது. நானும் சென்றேன். பாரம்பரிய ஜோதிடம் எல்லாரும் சொல்ல முடியும், ஆனால் ஏஎன்பி ஜோதிடம் ஆந்திராவில் முதல் முதலில் என்னால் தான் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு என்ன அக்ஷயனுக்கு வந்து உயர்த்தி காமிச்சது. அங்கே பெரியவாளுடைய சன்னிதானத்தில் அங்கே வந்திருந்த ஒரு 50 ஜோதிடர்கள், அதில் 32 ஜோதிடர்கள் பஞ்சாங்கம் கணிக்கக்கூடியவர், மற்ற ஜோதிடர்கள்லாம் அன்றைய தினம் நித்தியப்படி சொல்லக்கூடிய டிவி சேனலில் நல்ல சொல்லக்கூடிய ஒரு பெரிய பெரிய ஜோதிடர்கள் கௌபவான்கள் எல்லாரும் அன்று ஜோதிட சதஸில் கலந்திருந்தார்கள். எல்லாரும் அந்த சதஸில் பேசி முடிந்தவுடன் பெரியவா வந்து நீங்கள் அந்த அக்ஷய லக்ன பத்ததி புதுசாக ஒரு ஜோதிடம் சொல்லுகிறீர்களே, அதை இங்கே இருக்கக்கூடிய ஆந்திர ஜோதிடர்களும் பயன்பெறணும், அவர்களுக்கு புரிய வைக்கணும், இதை வந்து நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னால், நான் வந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்ததுனால எனக்கு தெலுங்கு சரளமாக பேச தெரியும் அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தை அங்கே ஒரு சதஸில் ஒரு உதாரண ஜாதகம் எடுத்து இப்படி இப்படி இருந்ததுன்னா அவள் எதற்காக ஜாதகம் பார்க்க வந்திருக்கா, நம்ம எதற்காக அந்த பலன் சொல்கிறதுக்கு நம்ம அவளை கேட்கக்கூடாது. உங்களுக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்குறது பாரம்பரிய ஜோதிடம். நீங்கள் எதற்கு பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லக்கூடியது அக்ஷயலக்ன ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவளுக்கு உதாரண ஜாதகம் போட்டு அவளுக்கு காண்பித்தேன். எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், ஒரு ஆச்சரியம். அதன் பிறகே எல்லாருக்கும் சுவாமிகள் பிரசாதம் கொடுத்த நானும் பிரசாதம் பெற்றுக்கொண்டேன். அந்த சதஸில் நடக்கும்போது நம்மளுடைய குருநாதர் பொதுவுடை மூர்த்தி ஐயா இதற்காக 12 வருடம் ரிசர்ச் செஞ்சு
எல்லாருக்கும் இத ஒரு விஷயமா கொடுத்திருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயமும் நான் சதஸில் கூறினேன். அதை தெளிவா செவிலி வழியாக கேட்டேன். இந்த பிரசாதம் பதவுடை மூர்த்திக்கும் கொண்டு போய் சேர்க்கணும், வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி என்னிடம் கொடுத்த. இது கடந்த ஒரு வருடம் கொண்டுதான் ஆகுது. இதுக்குள்ள நான் 4 வருடமாக 2019 ஏஎல்பி ஜோதிடம் சொல்லிட்டே வந்திருந்தாலும் எப்படியாவது நம்ம ஒரு முறை பொதுவுடை மூர்த்தியாக நேராக பார்த்துட முடியாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எனக்கு தொடர்ந்து 4 வருடமாக இருந்தது. 4 வரைக்கும் அவர் நேராக சந்தித்தது கிடையாது. ஆனால் அவர் சந்தித்து நான் என்னுடைய ஒரு நன்றியும் ஒரு விசுவாசத்தையும் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு என்னுடைய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் எனக்கு பூர்த்தி செய்து வைத்தார். நான் அவர் கொடுத்த பிரசாதம், காமாட்சி கொடுத்த பிரசாதத்தை கொண்டு போய் அவர் திருவள்ளியில் கொண்டு போய் சேர்த்தேன். நான் சந்தோஷப்படுறத கூட இதை உருவாக்கி அவர் சந்தோஷப்படுறது தான் நான் பெருமையாக நினைக்கிறேன். அதனால பொதுவை மூத்த ஐயாக்கு என் மூலமாக எந்த ஒரு விஷயம் உடனே நல்லது ஒரு விஷயம் நடந்து எனக்கு வருகிறதோ மறுக்ஷணம் அதை நான் அவருக்கு அனுப்பிச்சு விடுவேன். அவரும் சந்தோஷப்படுவார். அவர் சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம். பிரபஞ்சத்துக்கு பஞ்சபூதங்கள் கொடுத்த ஒரு விஷயம் பகவான் அவர்கிட்ட கொடுத்துருக்க இந்த அக்ஷயலக்ன பத்ததி அதிசயங்கள் வளரும் அப்படிங்கிற 2வது பாவத்தை என்னுடைய டாக்குமெண்ட்ரியாக எடுத்து பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி யூடியூப்பில் அனுப்பி வைத்தார்கள். அன்று முதல் நான் இன்று வரும் பிஸியாக இருக்கிறேன். என்னுடைய தொழில் செல்வதற்கு டைம் இல்லை. நித்தியமையும் ஒரு 20-30 ஜாதகம் வந்திருக்கு. இப்போ வரைக்கும் நான் 1232 ஜாதகம் ஆய்வு செய்திருந்தேன், கையில் வைத்திருக்கிறேன். பிரபஞ்சம் கொடுத்த ஒரு விஷயம் அப்படின்னா பிரபஞ்சம் எங்கேயுமே இல்லை, பிரபஞ்சம் தான் மூர்த்தி சார், மூர்த்தி சார் தான் பிரபஞ்சம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.